வெல்கம் டு ரோசி சமையல். இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கை போட்டு காரக்குழம்பு செய்ய போறேன். பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பலாப்பட்டை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய் நல்லா வதங்கினதும் புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மசாலா வாசனை போகட்டும். மிளகாத்தூள் வாசனை போனதும் அரைச்ச தேங்காய் உளுந்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். A few minutes later. கடைசியா குழம்பு டேஸ்ட் தரத்துக்காக ஒரு சிட்டிக வெல்லம் சேர்க்கிறேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக இந்த கருவேப்பிலை அப்படி தூக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.